శాంత్యాది దశ ధర్మ ఆలంబనం యముదాహరణ్ సంతః సద్ధర్మ చక్రస్య సనేమి శంకరోస్తు నః. ఓం హ్రాం హ్రీం హ్రూం హ్రౌం హ్రహ అస్యౌస శ్రీనేమినాథ తీర్థంకరాయ నమో నమః. అనేవరకు వణకం. చంద్ర పదివుల வசுதேவன் கிட்ட வந்து கம்சன் வந்து தன்னோட மரண பயத்தால், ஏன்னா தேவகி வயத்தில் பிறக்கிற பிள்ளையால் தான் அவனுக்கு மரணம்னு முனிவர் சாபம் கொடுத்துட்றாரு இல்லையா, அந்த பயத்தால் அதை வெளியே காமிச்சிக்காத. இந்த விஷயம் வசுதேவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால் வசுதேவன் கிட்ட வந்து என் மேலே உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இருந்ததுன்னா என்னோடய தங்க தேவகியோட பிரசவம் வந்து என் வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிறான். இதனோட உள்ள அர்த்தம் புரியாது இல்லையா வசுதேவனுக்கு. அதனால் தாய் வீட்டில் வச்சு பிரசவம் பார்க்கறதுக்கு சகோதரன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுக்க முடியாமல் சம்மதிக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்பின் ஒரு நாள் அதிமுக்த முனி தேவகி பவனத்தை பிக்ஷார்த்தமாக எழுந்தருள அவரை நமஸ்கரித்து, வசுதேவன், வியாஜத்தாலே எங்களுக்கு தீட்சா காலம் உண்டாகுமோ என்று வினவ, முனிவரனும் அவரது கருத்தினை அறிந்து, நீங்கள் எழுவர் புத்திரரையும் பெறுவீர். அவருள் அறுவர் தேசாந்தரத்தேற வளர்ந்து சம்யத்தராகி முக்தி பதம் அடைகுவர். எழுவராவான் சகல பூமண்டலத்தையும் ஏக ஆத்த பத்திரமாக அனுபவிக்கும் என்று சொல்ல கேட்டு அதி பிரீத்தராகிய பின் தேவகி கம்சன் மனையில் முக்கால் இரட்டை பிள்ளைகளை பெற்றாள். ஒரு நாள் இதே அதிமுக்தர் முனி தேவகியோட அண்ணன் இல்லையா, அவர் ஒரு நாள் தேவகி வீட்டுக்கு பிக்ஷார்த்தமாக வர்றாரு, பிக்ஷைக்காக வர்றாரு, ஆகாரத்துக்காக வர்றாரு. அவரை நமஸ்கரித்து வசுதேவன் சொல்கிறாரு, எங்களுக்கு தீட்சா காலம் வியாஜத்தால் எங்களுக்கு காலப்போக்கில் தீட்சா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அவரோட கருத்து தெரியுது முனிவர்னுக்கு, பிள்ளை இருக்குமான்னு கேட்காத தீட்சா இருக்குமான்னு கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கிறாரு முனிவர். அவர் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு, உனக்கு ஏழு பிள்ளைங்க பிறப்பாங்க, அதில் ஆறு பேர் தேசாந்திரத்தேர வளர்ந்து உள்நாட்டில் வளர மாட்டாங்க, வேற வெளிநாட்டில் வளர்ந்து சமயத்தராகி சமய தர்சனம் இருக்கிறவரா ஆகி முக்தி பதம் அடைவாங்க அவங்க ஆறு பேர். ஏழாவது பேர் சகல பூமண்டலத்தையும் எல்லா பூமியையும் ஏக ஆத்த பத்திரமாக, ஆத்த பத்திரம்னா கொடைன்னு பேர், ஒரு ஒரு கொற்ற கொடை, ஒரு ஒரு கொடைக்கீழே ஆட்சி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏக ஆத்த பத்திரமாக அனுபவிப்பான். இந்த ஏழாவது பிள்ளை வந்து இந்த பூமண்டலம் முழுசையும் ஒரு கொடைக்கீழே ஆட்சி செய்வார் அனுபவிப்பாருன்னு சொல்லும்போது, இதை கேட்டதும் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் தேவகி கம்சன் மனையில் தேவகி கம்சனோட மனையில் வந்து மூணு தடவை ரெட்டை பிள்ளைங்கள படுறாங்க. மூணு தடவை பெறும்போது மூணு ரெண்டு ஆறு ஆயிடுச்சு இல்லையா, ஆறு பிள்ளைய பெத்தாச்சு. சரம தேகதாரிகளாகிய இவர்களை உற்பத்தி க்ஷணத்தே இந்திரநாக்ஞையால் நைகமர்ஷணன் என்னும் தேவன் எடுத்துக்கொண்டு போகி பத்ரிலபுரத்து அழகை என்னும் வைசியஸ்திரீக்கு புத்திரராக கொடுத்து ஏக சமயத்தே பிறந்து தட்சணத்தே மிருத்தராகிய அவளுடைய இரட்டைகளை எடுத்துக்கொண்டு போந்து தேவகிக்கு கொடுத்தனன். கம்சன் அவர்களை கண்டு மிருத்தராகிய இவர்கள் என் செய்வர் என்று நினைந்தும் அவர்களை பாறையில் எடுத்து ஏற்றினன். இந்த சரம தேகதாரிங்க, அந்த ரெட்டை பிள்ளைங்க மூணு தடவை பிறக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சரம தேகதாரிகள். சரம தேகதாரிகள்னால் அதே பிறவிலே மோட்சம் அடையக்கூடியவங்க, அவங்களுக்கு யாராலும் எந்த இம்சையும் பண்ண முடியாது. அந்த சரம தேகதாரி அவங்க வந்து உற்பத்தி க்ஷணத்தில், அவங்க உற்பத்தி ஆன அந்த க்ஷணத்துலேயே இந்திரனோட ஆணைப்படி நைகமர்ஷணன் அப்படின்ற ஒரு தேவன் வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டு பத்ரிலபுரத்தில் அழகைன்ற வைசிய பெண்ணுக்கு புத்திரராக கொடுத்துறாரு. அதை ஏக சமயத்தை அதே சமயத்தில் பறந்து அதே நேரத்தில் இறந்து போயிடற மிருத்தர்னா இறந்து போயிடுற அவளோட ரெட்டை பிள்ளைங்களை எடுத்துன்னு வந்து இங்கே தேவகிக்கு கொடுத்தாங்க. கம்சன் வந்து அதை பார்த்துட்டு, மிருத்தராகி இவர்கள் என்ன செய்வோம், செத்து போன இவங்களால் எனக்கு எப்படி மரணம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப
அலட்சியமாக எடுத்து அவங்கள பாறையில் எடுத்து எரிஞ்சாராம். செத்துட்டாரு. அப்போ கூட அவருக்கு என்ன பயம் பாருங்கள், எப்படியாவது இவங்க வந்து நம்மளை கொண்டுட போகிறாங்கன்னு பயம் போல இருக்கு. அதனால எடுத்து பாறையில் அரைஞ்சி சுத்தமாக காலி பண்ணிடுறாரு. அதற்பின் 7 மாதத்தே தேவகி தனது பவனத்தே பிள்ளையை பெற இவனை அப்பிரகாசமாக வளர்த்தும் என நினைந்து ராத்திரி சமயத்து பத்மபல தேவன் பிள்ளையை எடுக்க, வசுதேவன் தவளச்சத்திரம் எடுப்ப, நகர தேவதை ருஷபரூபத்தால் வந்து கொம்புகளில் அழுந்திய மாணிக்கங்களால் அந்தகாரம் அகற்றி முன் சேவித்து செல்ல, பிள்ளையுடைய சரண ஸ்பர்ஷன மாத்திரத்தால் கோபுர துவார கவாட்ட புட்டம் தானே நீங்குதலும், தத்ரஸ்தனாகி நிகலபத்தனாகிய உக்ரசேன மகாராஜன் நீங்கள் யார் என்றலும், இவன் எனது பந்தம் நீங்குதற்கு பிள்ளை பிறந்தனன் பிரகாசியாதொழிவாயாக என்று சொல்லி புறப்பட்ட பின் இருகரையும் பொழிய வருகின்ற யமுனா நதி வெள்ளம் இவனது புண்ணிய பிரபாவத்தால் இரண்டு அருகும் நீங்கி வழி கொடுப்ப, ஹர்ஷ விஸ்மயங்களோடு கூட போக நந்தகோபன் என்பான் ஒரு கோபாலன் ஒரு ஸ்திரீ பிரஜையை எடுத்துக்கொண்டு எதிரே வர கண்டு, வசுதேவன் இக்காலத்தில் நீ வருகின்ற காரணம் என் என்று வினவ, அவனும் பிரணாம பூர்வகமாக, தேவனே என் பாரியை புத்திரோத்பத்தியின் பொருட்டு தேவதையை உபாசித்து ஒரு பெண் பெற்றனல், இந்த ஸ்திரீ பிரஜையை அந்த தேவதைக்கு கொடுக்கப் போகின்றேன் என்று நந்தகோபன் சொல்ல கேட்டு வசுதேவனும் தனது காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்து பிள்ளையை வளர்ப்பாயாக என்று கொடுத்து ஸ்திரீ பிரஜையை வாங்கி கொண்டு அப்பிரகாசமாக வந்து தன் பவனமடைந்தனன் நந்தகோபன் பிள்ளையை கொண்டு போகி தன் பாரியைக்கு உனது கோப பயத்தால் புண்ணியவானாகிய புத்திரனை தேவதை பிரசாதித்தது என்று சொல்லிக் கொடுப்ப வளர்க்கின்றனன். இதுக்கப்புறம் 7 மாசத்துல இந்த மாதிரி 3 தடவை ரெட்டையாக பிறந்து குழந்தைங்கள்லாம் எங்கேயோ போய் வளர ஆரம்பிச்சுட்டுங்க. அப்புறம் 7 மாசத்துல தேவகிக்கு வந்து அவளோட வீட்டில் ஒரு பிள்ளையை பெறுறாங்க. அப்பிரகாசமாக அதை வந்து பிரகாசம்னா வெளிப்படையாக, அப்பிரகாசம்னா மறைச்சி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி ராத்திரி சமயத்தில் பத்மபல தேவன் பிள்ளையை எடுக்க, அந்த பத்மபல தேவன்றவன் பிள்ளை எடுக்க வாசுதேவன் தவளச்சத்திரம் எடுப்ப, தவளச்சத்திரம்னா வெண்கொற்ற கொடை, அந்த கொடையை எடுக்க நகர தேவதை அந்த நகரத்து தேவதை ரிஷப ரூபத்தால் வந்து கொம்புகளில் அழுத்திய மாணிக்கங்களை, தன்னோட கொம்பில் அழுத்தி வச்சிருக்கிற மாணிக்கத்தால் அந்தகாரம் அகற்றி, ராத்திரி நேரம் இல்லையா ரொம்ப அந்தகாரம் இருட்டாக இருக்கும் இல்லையா, அதை அந்த மாணிக்க ஒளியால் அகற்றி முன் சேவித்து செல்ல, முன்னாடி நடந்து போக பிள்ளையோட சரண ஸ்பர்ஷ மாத்திரத்தால், பிள்ளையோட சரணம்னா கால், அந்த பாதம் பட்டதும் ஸ்பர்ஷ மாத்திரத்தில் கோபுர துவார கவாட புட்டம் தானே நீங்குதலும், அந்த கோபுரம் கோபுர வாசலோட கவாட புட்டம்னா கதவு தா புட்டம்ன்றது தாப்பால், கதவு தாப்பால் தானே நீங்குதான், தானே நீங்குது. அப்போது தத்ரஸ்தனாகி நிகலபத்தனாகி உக்ரசேனமா அந்த இடத்துல தான் நிகலபத் கையில் விலங்குலாம் மாட்டி சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா உக்ரசேன மகாராஜன், அவர் இருக்கிறாரு. அவர் வந்து இது டக்குன்னு இந்த கோபுர துவாரத்தில் யாரோ கதவு திறக்கிறாங்களேன்னு நினச்சி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து உங்கள் பந்தம் நீங்குதற்கு பிள்ளை பிறந்த, உங்களோட கைவிலங்கு நீக்கிறதுக்காக இந்த பிள்ளை பிறந்தான், பிரகாசியாதொழிவாயாக தெரியாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லி புறப்படுறாரு. குழந்தை தூக்கின்னு போகிறாங்க. இருக்கறையும் பிரகாசியாதொழியானா வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு கூட இருக்கும் அர்த்தம். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்கிறேன். இது வெளியே பிரகாசியாதொழிகள் வெளியே சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க. அப்போ ரெண்டு கரையும் அப்படியே பொங்கிக்கின்னு வருதான் யமுனா நதி வெள்ளம். அந்த குழந்தையோட புண்ணிய பிரபாவத்தால் ரெண்டு பக்கமும் தண்ணி அப்படியே விலகி நடுவில் வழி கொடுக்குது. குழந்தை எடுத்துன்னு போகிறதுக்காக அது நடுவில் வழி கொடுக்குது யமுனா நதி. ஹர்ஷ விஸ்மயங்களோடு கூட போக அப்படியே ஆச்சரியமாகவும் சந்தோஷத்தோடும் வழி கொடுத்துட்டு வழி கொடுக்குது. இவங்க எல்லாரும் குழந்தைட்டுக்குன்னு போகிறாங்க. அப்போ நந்தகோபன்ற ஒரு கோபாலன் ஒரு யாதவ நந்தகோபாலன்ற
மாடு எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் கோபாலன். அவர் வந்து ஒரு ஸ்திரீ பிரஜையை எடுத்துக்கொண்டு, ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தைய எடுத்துக்கிட்டு எதிர வராரு. அவர்கிட்ட வசுதேவன் கேட்குறாரு, இந்த நேரத்தில் நீ இங்கே ஏன் வர அப்படின்னு கேட்கும்போது, அவரும் நந்தகோபனும் வசுதேவனை நல்லா வணங்கி பிரணாம பூர்வகமாக நல்லா வணக்கத்தோடு பண்ணி, தேவனே என் பாரியை புத்திரோத்பத்தியின் பொருட்டு தேவதையை உபாசித்து ஒரு பெண் பெற்றனர், என்னோட மனைவி பெண் குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு தேவதையை உபாசனம் பண்ணி ஒரு பெண் குழந்தைய பெற்றாங்க, ஆனால் அந்த குழந்தைய வந்து நான் தேவதைகிட்ட கொடுக்கணும், அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நந்தகோபன் சொன்னதும் வசுதேவன் என்ன பண்ணுறாரு, தன் காரியத்தை எல்லாம் அவனுக்கு தெரிவிச்சு, இந்த மாதிரி தனக்கு குழந்தை பிறக்குதே அது கம்சன் வந்து கொண்டுடுவான், அதுக்காக அந்த குழந்தைய நான் மறைமுகமாக யாருக்கும் தெரியாத வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி, அந்த பிள்ளையை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு, அந்த ஸ்திரீ பிரஜையை அந்த பெண் குழந்தைய அப்பிரகாசம் வாங்கி வந்து அப்பிரகாசமாக வந்து யாருக்கும் தெரியாம மறைவா எடுத்துன்னு வந்து தன்னோட இல்லத்துக்கு வராரு. நந்தகோபனும் பிள்ளையை கொண்டு போகி தன் பாரிக்கு, உனது கோப பயத்தால் புண்ணியவானாகிய புத்திரனை தேவதை பிரசாதித்தது என்று சொல்லிக் கொடுப்ப வளர்க்கின்றன. நந்தகோபன் இந்த பிள்ளை குழந்தைய எடுத்துன்னு போய் அவங்க மனைவி கிட்ட கொடுத்து, நீ கோபப்படுவ, குழந்தைய எடுத்து தான் வாங்கிக்கணும்ன்ட்டு கோபப்படுவேன்னு அந்த தேவதை பயந்து போய் புத்திர குழந்தைய பிள்ளைய வந்து உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கி நந்தகோபனை அவன் மனைவியும் வளர்க்குறாங்க. தேவகி பெண் பெற்றனல் என்று கேட்டு வந்து கம்சன் அவளை மூக்கும் மூக்கமும் ஒன்றாக தேய்த்தனன். பின் அவளும் பூமி கிரகத்தே வளர்ந்து சுவிரத்தை என்னும் ஆரியங்கனை பார்ஸ்வத்தே தீட்சை கொண்டு நோற்று விந்திய கிரி பார்ஸ்வத்தே இருப்ப அவளை தேவத்தை என்று வனச்சரர் பூஜித்து செல்கின்ற காலத்து அவளை வியாக்ரம் பக்ஷித்தலும், அவளுடைய விரல் மூன்று கிடப்ப அவற்றை எடுத்து வியாதராயின கந்த புஷ்பாதிகளால் பூஜித்தலில் அன்று தொடங்கி மூடராயினர் பிரமாணித்து விந்தியவாசி தேவதை என்று கொண்டாடி வருகின்றனர். இந்த நந்தகோபன் பெண் குழந்தைய எடுத்து யட்சி தேவதைக்கு கொடுக்கறதுக்கு வராரு இல்லையா, அதுக்கு ஒரு கதை இங்கே போட்டிருக்காங்க. மூலத்தில் எப்படி இருக்குதுன்றதுக்கு இந்த புத்தகத்திலே கீழே போட்டிருக்காங்க. வழியில் கிருஷ்ணயட்சி கோயிலை அடைந்ததும் ரிஷபம் மறைந்தது. வசுதேவ பலதேவர் அங்கு புக அவ் யட்சியை வணங்கி மகனை வேண்டிய சோதை தான் பெற்ற பெண் மகவினை அவ் யட்சிக்கே கொடுத்து விடும்படி நந்தகோபனிடம் கொடுக்க, அவன் யட்சி முன் அதனை எரிந்து செல்ல அப்பொழுது அத்தேவி அருளியது போன்று அவனுக்கு கிருஷ்ணனை கொடுத்தனர் அப்படின்னு இருக்குது. அதாவது இங்கே வசுதேவர் வந்து தனக்கு பிறந்த குழந்தைய யாருக்கும் தெரியாமல் வளர்க்கணுன்றதுக்காக எடுத்துன்னு யமுனை நதி தாண்டிலாம் போகிறாங்க இல்லையா, அந்த இருட்டில் வழி காமிச்சுன்னு வருது ஒரு ரிஷபம் தன் தலையில் கொம்பில் மாணிக்கத்தை வச்சின்னு, அந்த ரிஷபம் வந்து கிருஷ்ண கோயில் கிருஷ்ண யட்சி கோயிலை அடைஞ்சதும் மறைஞ்சிடுது. அது மறைஞ்சதும் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க வசுதேவன். அப்போது அந்த யட்சியை வணங்கி பையன் வேணும் மகன் பிறக்கணும்னு யசோதைன்றவ வேண்டா, அவளுக்கு பெண் குழந்தை பிறக்குது. நான் பையன் கேட்கும்போது இவங்க பெண்ணை கொடுத்தாங்களே அந்த யட்சிக்கே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி கோபமாக நந்தகோபன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அவனும் நந்தகோபனும் யட்சி முன்னாடி அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு அவனும் கிளம்பிடுறான். அப்போ அங்கே வந்ததால் வசுதேவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேவி தான் உனக்கு இந்த பிள்ளையை கொடுக்க சொல்லிச்சின்னு சொல்லி இந்த குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்களாமா. இது மூலத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு போட்டிருக்கு. மேற்கொண்டு பார்க்கலாம். தேவகி பெண் பிள்ளை தான் பெற்ற அப்படின்னு கேட்டதும் கம்சன் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு பெண் பிள்ளை தன்னை என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு, அப்போ கூட பாருங்கள் அந்த குழந்தைய எடுத்து மூக்கும் முகமும் ஒன்றாக மூக்கையும் மூஞ்சியும் வச்சு ஒன்றை வச்சு தேய்ச்சானா, அந்த மாதிரி தேய்ச்சதும் அவளும் பூமி அதோட தேய்ச்சிட்டு போயிடுறான். பின் அவளும் பூமி கிரகத்தை வளர்ந்து சூவிரத்தை என்னும், அவளும் அங்கே அதே வீட்டிலே வளர்ந்து சூவிரத்தைன்ற ஆரியங்கனி கிட்ட தீட்சை வாங்கி நோற்று விந்தியகிரி பார்ஸ்வத்தை விந்தியகிரி பக்கத்தில் இருக்கும்போது அவளை தேவதைன்னு நினச்சி வனச்சரர் பூஜித்து செல்கின்ற காலத்தில், வனத்தில் காட்டில் வசிக்கிறவங்கெல்லாம் அவங்கள தேவதைன்னு நினச்சி அவங்கள வணங்கிட்டு போகும்போது அவளை வந்து ஒரு வியாக்ரம்னா
புலி வியாகிரகன புலி, ஒரு புலி பட்சித்தனும், அந்த புலி வந்து அவளை சாப்பிட்டுடுது. சாப்பிட்டது இல்லாத அவளோட ரெண்டு மூணு வரல கீழே போட்டு போயிடுது பொழுது. அதை பார்த்து அதை எடுத்து வியாதராயினர் வேடர்கள் என்ன பண்ணுறாங்க, கந்த புஷ்பாதிகளால் பூஜித்தல், அந்த மூணு வரல எடுத்து கந்தம் புஷ்பம்லாம் வச்சு பூஜிக்கிறாங்க. அண்ணிலேருந்து மூடராயினர் பிரமாணித்து, அதான் இந்த இந்த மூட இது வந்துடுது பழகி விந்தியவாசி தேவை தேவதைன்னு கொண்டாடுறாங்களாம். அது மாதிரி மூடத்தனம் வந்து அவங்க விந்தியவாசி தேவதைன்னு அந்த குழந்தைய அந்த பெண்ணை வந்து கொண்டாடுறாங்களாம். அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இந்த தேவதைகள்லாம் அப்படித்தானே, சின்ன தேவதை கும்பிட்ற பழக்கம் இருக்கிறதுலாம் அப்படித்தானே, இறந்து போன பெண்ணை வந்து தேவதன்னு நினச்சி வம்ச வம்சமாக பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டுன்னு வருவாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கங்கள் நிறைய கிராமப்புறத்தில் இருக்குது. மதுராபுரத்தே பூமி கம்பாதி மகோத்பாதங்கள் உளவாக கம்சன் வர்ணன் என்னும் நைமித்திகனை அழைத்து இந்த உத்பாதங்களுக்கு பலம் என அவனும் உனக்கு சத்ரு ஒருவன் உளனாகின்றனன், அவனை பரீட்சித்து விநாசம் பண்ணுவாயாக என்றலும் அவனும் யாவனோ என்று பயப்பட்டு விசாரிக்கின்ற பொழுது பூர்வபவ தேவதைகள் வந்து எங்களால் செய்ய வேண்டுவது என் என்று நின்றவரை நோக்கி என் சத்ருவை தேடி வதித்து வருக என்று நியோகிக்க, அவையிற்றுள் பூதனை என்பாளொரு தேவதை விபங்க ஞானத்தால் கிருஷ்ணனை சத்ரு என்பதறிந்து சென்று வாசு தேவனை வதிப்பன் என்று நந்த கோபியாகிய அவன் மாதாவின் வடிவு கொண்டு விஷஸ்தனத்தை ஒட்டுவான் வேண்டி முளை கொடுத்தலும் பிள்ளையை காக்கின்றதொரு தேவதை ஸ்தனங்களை பிடித்தலும் அதிவேதனையோடும் கூட கதறி ஓடி போயிற்று. மதுராபுரத்தில் பூமி கம்பாதினா பூகம்பம், கம்பனம்னா அதிர்றது, பூமிக்கம் பார்த்தீங்கன்னா பூகம்பம் அந்த மாதிரி மகா உத்பாதங்கள், பெரிய பெரிய தீய சகுனங்கள்லாம் தோணுது. அப்போது கம்சன் என்ன பண்ணுறாரு, வருணன்ற நிமித்திகனை கூப்பிட்டு இந்த உத்பாதங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது அந்த நைமித்திகன் என்ன சொல்கிறான், உனக்கு ஒரு சத்ரு இருக்கிறான், அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை விநாசம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் யாரோன்னு பயப்படுறான், பயப்பட்டு விசாரிக்கும் போது இவனுக்கு முதல் பிறவியில் ரொம்ப தப அனுஷ்டானம் பண்ணின்னு இருந்தபோது அப்போ ஒரு ஏழு தேவதைகள் வந்து நாங்கள் என்ன பண்ணணும் உனக்குன்னு கேட்குறாங்க இல்லையா, அந்த தேவதைகள்லாம் இப்போ வந்து அந்த தேவதைகள்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்டும்போது அதுங்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குது. இவர் அப்போ வந்து என்ன சொல்லுவார், அடுத்த பிறவிக்கு வாங்க, இந்த பிறவியில் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார்ல, அந்த தேவதையெல்லாம் வந்து கேட்குது. அப்போது அவன் சொல்கிறான், எனக்கு வந்து ஏதோ சத்ரு இருக்காங்களாம், அவனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறான். அப்போ இந்த பூதனைன்னு அந்த ஏழு தேவதையில் பூதனைன்னு தேவதை, அதுக்கு விபங்க ஞானம், அதுக்கு கெட்ட விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற ஞானம் இருக்குது, அதான் விபங்க ஞானம். அதனால ஞானத்தால் கிருஷ்ணன் தான் சத்ருன்றது தெரிஞ்சுக்கிச்சு. யசோதை கிட்ட வளர்ற குழந்தை கிருஷ்ணன், அதுதான் சத்ருன்னு நினைச்சுக்கிட்டு வாசுதேவனை வதிப்பன் என்று. வாசுதேவன், இதே நல்லா பாருங்க, வாசுதேவன்றது கிருஷ்ணன், வசுதேவன்றது கிருஷ்ணனோட அப்பா. எப்பவுமே தந்தையோட பெயரை கொஞ்சம் நீட்டி வைப்பாங்க பிள்ளைக்கு. வசுதேவன் அவனோட புள்ளனா வாசுதேவன், தசரதன் தசரதனோட புள்ளனா தாசரதி, அந்த மாதிரி வைப்பாங்க. இது இப்போ இந்த வாசுதேவனை வதிப்பண்ணா கிருஷ்ணனை கொள்வேன் அப்படின்ட்டு நந்தகோபி ஆகிய அவன் மாதாவின் வடிவம், நந்தகோபனோட மனைவி யசோதை இல்லையா, யசோதாவோட உருவத்தில் வந்து விஷம் தடவுன தன்னோட ஸ்தனத்தை வந்து குழந்தை வாயில் வைக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளையை காக்கிற ஒரு தேவதை வந்து அவளோட மார்பகங்களை பிடிச்சி அழுத்துது, அழுத்துன்ற அவளுக்கு அதிக வேதனை, தாங்க முடியாமல் கதறி ஓடி போயிடுறாங்க பூதகி. அதன் பின் மற்றொரு தேவதை பிள்ளை மேல் சக்கடமாகி ஊர்ந்து வரப்பு கவிடத்து பிள்ளை தன் சரணங்களால் பாய்தலும் சததாவாகி பிளந்து போயிற்று. இன்னொரு தேவதை என்ன பண்ணுச்சா, சக்கடமாகினா சக்கரம், வண்டி சக்கரமாகுது, வண்டி சக்கரமாகி அதுவே ஊர்ந்து வந்து குழந்தை மேலே ஏறுதான். அது குழந்தை தன் சரணங்களால் பாய்தலும் தன்னோட காலால் எட்டி உதச்சதும் சததாவாகி அது
அப்படியே பழந்து போச்சான் அந்த சக்கரம். மற்றொரு நாள் நந்தகோபியாகிய மாதாவினை தொடர்ந்து அழுது வர அவனை உரலோடு கட்டி வைத்து ஜலம் கொடுவா போகின்றாளை. உரலையும் இழுத்து கொண்டு தொடர்ந்தோடா நின்றவன் அருகே இரண்டு மருதின் வடிவு கொண்டு இடுக்குவான் வேண்டி இரண்டு தேவதைகள் நிற்ப அவை இரண்டையும் இரண்டு கைகளால் பறித்து எறிந்தனன். ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, நந்தகோபியாகிய மாதாவினை யசோதாவை தொடர்ந்து அழுதுகிட்டே போகிறார். இதெல்லாம் அவரோட லீலைகள். சும்மா அழுதுகிட்டே வர்றாரு. தொல்லை தாங்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு உரலோட வெட்டி வச்சு கட்டி விட்டுடுறாங்க. யசோதா கட்டிட்டு போய் தண்ணி எடுத்துன்னு வரலான்னு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க பின்னாடியே உரலையும் இழுத்துக்கிட்டே பின்னாடியே போகிறாரு கிருஷ்ணன். அப்போ அங்கே ரெண்டு மருத மரம் இருக்குது. அந்த ரெண்டு மருத மரமும் இந்த ரெண்டு தேவதைகள் தான் வந்து அந்த துர்தேவதைகள் ரெண்டும் மருத மர வடிவில் இருக்கிறாங்க. அதுங்க ரெண்டும் என்ன நினைக்குதுங்களா, நம்ம நடுவில் வந்தால் ரெண்டு பேரும் அப்படியே கிட்டக்க போய் இடுக்கி அவனை கொண்டுணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்குதுங்க. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணன் ரெண்டு கையால் ரெண்டுத்தையும் பறித்து வீசி எரிஞ்சிட்டாராம். அது மாதிரி மற்றொரு தேவதை பனை வடிவு கொண்டு பிள்ளை மேல் பனங்காய்களை வீழ்த்துவான் வேண்டி நிற்ப மற்றொரு தேவதை கழுதை வடிவு கொண்டு கடிப்பான் வேண்டி வர பிள்ளை கழுதையை பிடித்து பனையோடு அடித்தலும் இரண்டும் ஓடி போயின. ஒரு தேவதை பனை மரத்தை வடிவு எடுத்துக்கின்னு வந்து பிள்ளைய மேலே பனங்காயெல்லாம் போட்டு போட்டு சாகடிக்கலான்னு பார்க்குது. இன்னொரு தேவதை வந்து கழுதை வடிவாக எடுத்துன்னு வந்து பிள்ளையை கடித்து போடலான்னு வருது. பார்த்துட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுது, கழுதையை பிடிச்சி பனை மரத்தில் அடிக்குது. ரெண்டுமே ஓடி போயிடுதுங்க. அப்போது ஆறு தேவதைங்க வேலை முடிஞ்சுதா, முதல்ல பால் கொடுக்குற மாதிரி ஒன்று வருது, ஒன்று சக்கரம் மாதிரி வந்து ஏற்றி கொல்ல பார்க்குது, இன்னும் ரெண்டு வந்து மருத மரம் மாதிரி வருது, அப்புறம் ஒன்று பனை வடிவில் வருது, ஒன்று கழுத வடிவில். ஆறு தேவதைகள் முடிஞ்சிட்டு இப்போ ஏழாவது தேவதை. மற்றொரு தேவதை குதிரை வடிவு கொண்டு கடிப்பான் வேண்டி வர பிள்ளை அதனை வாயினை பிளப்ப அதுவும் ஓடி போயிட்டு. இன்னொரு தேவதை வந்து குதிரை வடிவு எடுத்துன்னு வந்து கடிக்கிறதுக்கு வருது. உடனே குழந்தை அது வாயில் ரெண்டு பக்கம் கையை வச்சு பழக்க உடனே அதுவும் பயந்து ஓடி போகுது. இவ்வண்ணம் தேவதைகள் ஏழும் வாசுதேவ புண்ணிய மகிமையால் அபிபவிக்க மாட்டாது போகி கம்சனுக்கு அறிவிப்பவும் லஜ்ஜித்து ஓடி போயின. இந்த ஏழும் போயிட்டு வாசுதேவ புண்ணிய வாசுதேவருக்கு இருக்கிற புண்ணிய மகிமையால் அவரை இதுங்களால் கொல்ல முடியல. அதனால் வெக்கப்பட்டு போய் கம்சன் கிட்ட சொல்லி எங்களால் இனிமேல் அந்த குழந்தைய கொல்ல முடியாதுன்னு வெக்கப்பட்டு ஓடி போயிடுச்சான். லஜ்ஜித்துன்னு வெக்கப்பட்டு ஓடி போயிடுச்சு. மற்றொரு நாள் அரிஷ்டன் என்பான் ஒரு தேவன் பிள்ளை பல பரிட்சார்த்தமாக ரிஷப ரூபத்தால் தொடர்ந்து வர அவனை பிடித்து கழுத்தை முறிக்கின்றவனை கண்ட நந்தகோபி கோபித்து இவ்வண்ணம் கிளேச காரணமாகிய நிஷ்பல சேஷ்டி தங்களை தவிர்வாயாக என்று சிக்ஷித்தனன். இன்னொரு நாள் அரிஷ்டன்ற ஒரு தேவன் வந்து பிள்ளைய பல பரீட்சை பண்ணுறதுக்காக ரிஷப ரூபத்தை எடுத்துன்னு பிள்ளை பின்னாடியே தொடர்ந்து வர்றாரு. உடனே அதை பிடிச்சி கழுத்தை முறிக்கிறாரு கிருஷ்ணன். அப்போ நந்தகோபி பார்க்குறாரு. நந்தகோபனுக்கு தெரியாது இல்லையா, இந்த மாதிரி கிருஷ்ணனை கொள்றதுக்கு தான் இவங்கெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தராக முயற்சி பண்ணுறாங்கன்னு. அதனால் அவர் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத, நிஷ்பல சேஷ்டங்களை ஒரு பலனே இல்லாத சேஷ்டையெல்லாம் நீ பண்ணாத, பண்ணக்கூடாது அப்படின்னு கிளேச காரணமாக, அதாவது துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற பலன் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சிக்ஷித்தனன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவ்வண்ணம் பிள்ளையது பராக்கிரமங்களை ஸ்ரோத்ரு பரம்பரையால் கேட்டு தேவகியும் வசுதேவனுமாகிய மாதா பிதாக்கள் பிள்ளையை காண்பான் வேண்டி கோமுகி என்பதொரு நோன்பு வியாஜத்தாலே கோதாவனத்து கோபால குலமடைந்து ரிஷபத்தை முறிக்கின்ற காலத்தே அதிக ஆனந்தத்தோடும் பிள்ளையை கண்டு கந்தமால்யாதிகளால் அர்ச்சித்து கடக கட்டி சூத்ராத்யாபரணங்களை அணிந்து பிள்ளையை பிரதக்ஷணம் பண்ணுகின்ற தேவகியது சிநேகாதி ரேக்கத்தால் சுரந்த முளையினின்றும் பால் புறப்பட்டு கிருஷ்ணன் மேல் விழுதலும் அதனை மறைப்பான் வேண்டி பலதேவன் உபவாச பரிஷ்ராந்தை ஆயினாள் என்று கடத்தில் இருந்த பாலினை தேவகி மேல் தெளித்தனன். அதன் பின் மற்றுள்ள கோபாலகுமாரனுடன் கூட பிள்ளையை ஒட்டி தாங்களும் அங்கிருந்து உண்டு நந்தகோபாலன் முதலாகிய கோபால வர்க்கங்களுக்கு ஸ்வர்ண வஸ்திராதிகளால் அதிக பிரசாதம் செய்து போயினர். இந்த மாதிரி
கிருஷ்ணன் குழந்தையோட பராக்கிரமங்கள்லாம் ஸ்ரோத்ரு பரம்பரையா கேள்விப்பட்டு, ஸ்ரோத்ரு பரம்பரையும் ஸ்ரோத்ருன்னா கேட்கறது, அது பரம்பரை பரம்பரை ஒவ்வொருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு தேவகிக்கும் வசுதேவனுக்கும் வசுதேவன் ஆகிய அந்த மாதா பிதாக்கள் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்ட்டு கோமுகின்ற ஒரு நோன்பு பண்ணுற வியாஜத்தாலன்னா அது ஒரு சாக்கு, நோன்பு பண்ண போகிறேன் அப்படின்ற சாக்கில் கோதாவனத்தில் வந்து கோபாலகுலம் வந்து அங்கே தானே இருக்காரு கிருஷ்ணன், அங்கே வந்து அங்கே தான் கோமுகின்னு அந்த மாட்டை வந்து ஏதோ பண்ணுற மாதிரி நோன்பு பண்ணுற மாதிரி சொல்லி அது மூலமாக இங்கே கோபாலகுலம் வராங்க. கிருஷ்ணனை பார்க்குறேன்னு வர முடியாது இல்லையா, இது மாதிரி வந்துட்டு விருஷபத்தை முறுக்கி அந்த நேரத்தில் ஒரு விருஷபத்தை அவர் வந்து அதான் இந்த நந்தகோபன் இது பண்ணுறாரு இல்லை, இந்த மாதிரி சேஷ்டெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்துக்கு ரிஷபத்தை முறிக்கின்ற காலத்தை அந்த ரிஷபத்தை யானையை ரிஷபத்தோட கழுத்து முறிக்கிற நேரத்தில் அவங்க உள்ளே வராங்க. அப்போ குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. கந்த மாலியாதிகள் கந்தம் மாலை இதெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க. இங்கே குறிப்பில் வந்து இந்த மாதிரி ரிஷபனாக வந்தது வந்து அரிஷ்டன்ற ஒரு வித்யாதரன், இதனை விடுத்தவன் அங்கார வேலகன் அப்படிங்கிற ஒரு வித்யாதர அரசன் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன வன்மமோ கிருஷ்ணன் மேலே, ஆனால் அது கழுத்தை முறித்து இவரை அதை துரத்தி விட்டுறாரு இல்லையா. இதை அந்த நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் வராங்க. பார்த்துட்டு தன்னோட பிள்ளையோட பராக்கிரமத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கந்தம் மாலை இதனால் போட்டு அர்ச்சித்து கடக கடி சூத்ரா சூத்ராத்தியாபரணங்களை, கடகம் கடினா இடுப்பு, கடி சூத்திரம்னா இடுப்பில் கட்டுற, அதாவது அந்த சூத்திரம்ன்றது நூல், ஆனால் கடி சூத்திரம்ன்றது அர்ணா கயிறு மாதிரி, ஆனால் தங்கத்தில். இவங்களுக்கு அரசர்கள்லாம் என்ன வெறும் கையில் கட்டியிருக்க போகிறாங்க, கடி சூத்ராதி இந்த மாதிரி இது மாதிரி முதலிய ஆபரணங்களை அணிவித்து குழந்தைய பிரதர்ஷனம் பண்ணுகின்ற தேவை. குழந்தைய வளம் வந்து ஸ்னேக அதிரேகத்தால் அந்த குழந்தைய சுற்றி வரும்போது குழந்தை மேலே இருக்கிற அந்த ஸ்னேக பாவம் அந்த பாசம் அதனால் அவங்களோட மார்பகத்துலேருந்து பால் புறப்பட்டு அப்படியே பீச்சின்னு வந்து கிருஷ்ணன் மேலே படுதான். இதனை மறைக்கிறதுக்கு பலதேவன்றவர் என்ன பண்ணுறாரு, உபவாச பரிசிராந்தை ஆயினால், அதாவது உபவாசம் இருந்ததால் இவங்க வந்து ரொம்ப சோர்வாயிட்டாங்க அப்படின்னு கடத்தில் இருந்த பாலினை தேவகி மேல் கையில் இருந்த பாலை தூக்கி தேவகி பானையில் கடம்னா பானையில் இருக்கிற பாலை தூக்கி தேவகி மேலே தெளிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல அந்த பாலெல்லாம் தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணன் மேலே தானாக வந்து பீரித்துன்னு வந்து விழுந்ததுன்னா இது எதனால் ஏன் அப்படின்னு தெரிஞ்சு இவங்க தான் கிருஷ்ணனோட அம்மான்னு தெரிஞ்சுக்க போகிறாங்கன்றதுக்காக பலதேவன் என்ன பண்ணுறாரு, உபவாசம் இருந்து ரொம்ப சோர்வாயிட்டாங்க அதனால் அதனால் இந்த இதுவில் இருக்கிற பாலை தூக்கி அவங்க மேலே ஊற்றிடுறாரு, ஊற்றி தேவகியை காப்பாற்றுறாங்க. அதன் பின் கோபாலகுமாரடன் கூட அவங்களோட சேர்ந்து பிள்ளைக்கு உணவெல்லாம் ஊட்டிட்டு அவங்களும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நந்தகோபாலம் முதலாகிய கோபால வர்க்கங்களுக்கு ஸ்வர்ண வஸ்திரங்களை, ஸ்வர்ணம் வஸ்திரம் இதெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் பரிசை கொடுத்து அதிக பிரசாதம் நிறைய பரிசுகளை கொடுத்துட்டு தேவகியும் வாசுதேவனும் திரும்பி போயிடுறாங்க. இன்றைக்கி இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.